கொங்கு மண்டலம் திமுக கோட்டை என ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பெருமிதம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரகாஷ் தேர்தலில் களப்பணி மேற்கொண்ட திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டலக்குழு தலைவருமான இள பத்மநாதன் தலைமையில் தாராபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள அறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கும் பெரியார் திடலில் உள்ள பெரியார் சிலைக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெறும். தனியார் திருமண மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் கூறுகையில், கொங்கு மண்டலம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபித்துவிட்டோம். மேலும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் மகத்தான வெற்றி பெறுவதற்கு மிகவும் கடுமையாக உழைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. இந்த வெற்றியை தந்த மக்கள் அனைவரும் தங்கள் பாதம் தொட்டு எனது நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய அனைத்து நிர்வாகிகளுடன் இருந்து வெற்றியடைய பாடுபடுவேன் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம், தாராபுரம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான எஸ் வி செந்தில்குமார், தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.